ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோஸ்லாம் செய்ய போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு பாருங்கள். என் டைப்பாக செஞ்சு பார்த்துட்டு நான் செய்கிற டைப்பில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு எடுத்துருக்கேன், கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் சோம்புத்தூள் கலக்கிறேன் பாருங்கள், ஒரு ஸ்பூன். அடுத்து ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன். சர்க்கரை ஒரு ஸ்பூன். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன். இப்போ பால். நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சப்பாத்தி சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். வச்சா தான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதை பிசைஞ்சு வச்சிடறோம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையானது பன்னீர், தக்காளி, பெரிய வெங்காயம், பட்டரு, தயிர், காஷ்மீர் சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா, தேங்காய், சின்ன வெங்காயம், மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி பருப்பும் கசகசாவும் நான் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி ஏலக்காயெலாம் போட்டு அரைச்சி ஒரு பொடி நெய் தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் வச்சுருக்கேன். இந்த காஷ்மீர் சில்லி பவுடரை இதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறோம். பண்ணி இதை பிசைஞ்சு வச்சுக்குவோம் நம்ம நல்லா. இப்போ இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் நம்ம போட்டதில் லைட்டாக உப்பும் சேர்த்து பன்னீரில் உப்பு இறங்குற மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு பக்கம் வச்சுக்கோம். இப்போ நம்ம என்னென்ன வதக்கி அரைக்கிறோன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஒரு ஸ்பூன் போதும். நல்லா காயட்டும். இந்த வெங்காயத்தை எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா வதக்கிடணும். அதுக்குள்ளேயும் போய் தேங்காயும், தேங்காய், இந்த கசகசா, முந்திரி பருப்பு இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியோடையே ஊற்றி அரைச்சிருங்க கசகசாக. இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் அதுக்குள்ளேயும் தேங்காயும் முந்திரி பருப்பு கசகசா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடுங்க, நல்லது. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கணும். மல்லித்தலையும் கொஞ்சோண்டு போட்டிருக்கணும். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு இதையும் அரைக்கிறோம். ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறோம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு இதையும் நம்ம அரைச்சிடுறோம். இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம கடாயை ஆன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் பன்னீர் பட்டர் போட்டுக்கிறோம். நீங்கள் ஏற்ற பட்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து பட்டர் இதாகட்டும். நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
ரொம்ப எண்ணெய் வேணாம், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தாளிக்கு வெங்காயம் வச்சுருக்கோம், வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம பட்டை கிராம் பொடி வச்சுருக்கோம் பாருங்க, அதை அது மேலே தூவணும். இதில் முதல்ல வெங்காயம் போட்டுட்டு தான் இதில் தூவணும். நல்லா ஸ்மெல்லு உங்களுக்கு வரும், நல்லா பாருங்கள் கமகமன்னு எனக்கு ஸ்மெல்லு வருது. வெங்காயம் அதோட சேர்ந்து ஆடாயில் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம்னா, இப்போ தான் நம்ம பன்னீரை இதில் போட போகிறோம். போட்டு ஒரு பார் ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளில் எடுத்து அதில் ஊற்றுறோம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வரும், ரோச்சக்கம் பாருங்க. முந்திரி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம், ஒரு கப் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி வரும். இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு தேவைக்கு அளவு சேர்த்துக்கோங்க, கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு அந்த தயிர் அதோடு சேர்த்து நல்லா கிளறிடும். சுவையான பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி ரெடி.